வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புண்ணுக்கு எப்படி ஒரு மருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி நீரிழிவு குறைபாட்டினால அவதிப்படுறவங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே போதும், அது அவங்களுக்கு ஒரு ஆறாத புண்ணாக அவங்களுக்கு மாறிவிடும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், அது கால் பகுதி கைப்பகுதியாக இருந்தாலும் சரிதான், பெரும்பாலும் கால் பகுதியில் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஒரு துணி வச்சு நல்லா கட்டி அந்த மாதிரி தான் அவங்க நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆறாத காயங்களுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம், அந்த ஆறாத காயத்தையும் எப்படி நம்ம ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மருந்து தான், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரோட்டு ஓரங்களில் இது கிடக்கும், நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுருவோம். அதாவது தாத்தா பூச்செடி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், மூக்குத்தி பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க, தாத்தா பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் அதோட பூ, பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் பூக்கும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லேயும் பூத்துருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, சின்ன பிள்ளையில அதை எடுத்து நம்ம இப்படி விளாடுவோம், தாத்தா தாத்தா உன் தலையை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுண்டு சுண்டி விட்டுருவோம், அதை துண்டா போய் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செடி, இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த இலையை மட்டும் நீங்க நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டாயம் நீங்கள் அம்மியில் தான் இதை அரைக்கணும். பொதுவாக நான் எப்போதும் சொல்கிறது தான், இந்த மாதிரி மருந்து ஐட்டம் எல்லாமே நீங்கள் அம்மியில் தான் அரைச்சி எடுக்கணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை நல்லா நீங்கள் அம்மியில் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லை உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடிக்கல்லாம் போட்டு நீங்கள் நல்லா உரசி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணீர் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கூட நான் தண்ணீர் சேர்க்கல. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் உங்களுக்கு அந்த சுகர் புண் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வெட்டு காயம் பட்டுருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் இதை அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி அம்மியிலலாம் அரைக்க முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி இலை கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து வயல் ஓரங்களில் தான் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணில் தெரியும் போது அந்த இலையை மட்டும் பறித்து கையெல்லாம் நல்லா அப்படி நசுக்கினீங்க அப்படின்னாலே போதும் நல்லா உங்களுக்கு, ஏன்னா இதோட தன்மை அப்படி நல்லா கசக்கி அதில் பிழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும் கூட நீங்கள் கையில் ஒட்டி வச்சிடலாம். இதை வந்து சரல் கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, அந்த பூ இந்த மாதிரி இருக்கும், தாத்தா பூன்னு சொல்லுவாங்க, சரல் கொலைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சுகர் நீரழிவுனால வந்து அந்த புண்ணுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெட்டுக்காயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் அந்த வயலில் வேலை பார்க்கும்போது ஏதாவது அந்த மண் வெட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கையை கட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையானது எடுத்து பயன்பெற்றுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.